நல்லா பாசிப்பருப்பை வெறும் சட்டியில் வறுத்துக்கணும். அந்த பச்சை வாடை போடுற அளவுக்கு வறுத்துக்கணும். லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும், ரொம்பலாம் கோல்டன் ப்ரௌன் ரொம்ப கலர் வரக்கூடாது, லைட்டாக ஒரு கலர் மாறும். அதோட அதை நல்லா ஆற வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு பவுடருது. மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு நல்லா சளிச்சிக்கணும், கொஞ்சம் குற குறன்னு இருக்கும் மிக்சியில் அரைச்சா. இப்போ அந்த பாசிப்பருப்பு மாவு இது. இப்போ இதே அளவுக்கு, இப்போ இதில் வந்து ஒரு டம்ளரோட கொஞ்சம் குறைச்சி மாவு எடுத்துருக்கேன், அதே அளவுக்கு சீனி எடுத்து அரைச்சிக்கிட்டேன். இதில் மிக்சி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். நல்லா முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு நெய்யில் வறுத்துக்கணும். இப்போ இதில் உருண்டை பிடிக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். இந்த பாசிப்பருப்பை அப்படியே ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதே அளவுக்கு சீனியை பொடிச்சு வச்சதை அதையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சதை இதில் போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யை நல்லா சுட வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பாசிப்பருப்பு மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து நம்ம இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெய் கம்மியாக ஊற்றினா உருண்டை பிடிக்கும் போது உடச்சிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அப்படி பிடிச்சிக்கிட்ட பாசிப்பருப்பு உருண்டை ரெடி. இது செத்த நேரத்தில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. இதில் சீனி போட இஷ்டம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். பொடிச்ச வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் எதுனாலும் போட்டுக்கலாம். இதுமாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி முந்திரி பருப்பை பெரிய பெரிய பீஸாக போட்டால் நம்ம உருட்டும் போது பிரிச்சுக்குவோம். அதனால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கலாம். எங்கள் அம்மா வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு பாசிப்பருப்பு மாவை நல்லா வறுத்து மில்லில் கொடுத்து இறிச்சி கொடுத்துருவாங்க. அது அந்த மாவை அப்படியே வச்சுக்கிட்டு வேணுங்கும்போது இந்தமாரி உருண்டை செஞ்சுக்குவேன். அதேமாதிரி நீங்கள் மாவை நல்லா வறுத்துட்டு மில்லில் கொடுத்து இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போனாலும் செஞ்சுக்கலாம், உடனே செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா உருட்டிட்டேன். 12 உருண்டை வந்தது. ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் சீனி இதுக்கு 12 உருண்டை வந்தது. இது டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாகப்பட்டினம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.